ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து ஜாப் சான்ஸ் கிடச்சி அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு ஜாப் வந்து கரெக்டான ஜாப் நம்மளுக்கு கிளிக் ஆகும். ஸோ அதுவரை நம்ம வந்து பேஷண்ட்டாக தான் இருக்கணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டோரியில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோடய வந்து சஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்மேன் வந்து ஒர்க் பண்ணாப்பில். ஆக்சுவலி வந்து அவன் டிப்ளமா தான் முடிச்சிருந்தான். ஒரு 1 இயரோ 2 இயரோ சும்மா ஊரில் சுற்றிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ நடந்திருக்கு. அது என்னென்னா ஒரு ஹெல்ப்பர் இன்டர்வியூ தான். குவைத்தில் சேலரி வந்து வெறும் 65K தான், ஒரு 15,000 வரும் இந்தியன் மணி. அப்போ இந்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ஜாபை நீ ஏன் செலக்ட் பண்ண, 15,000 வந்து நீ அங்கே போய் தான் சம்பாதிக்கணுமா, இந்தியாவிலே ஈஸியாக கிடைக்குமா, ஏதாவது வேறு ஏதாவது ஜாப் பார்த்தா வந்து கிடைக்கும், நீ இது இந்த ஜாபுக்காக நீ போகிற அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து அங்கே இருந்ததானும் நீ வந்து ஊருக்கு ஒழுங்காக வந்து பணம்லாம் வந்து அனுப்ப முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரெட்டை மனசில் வந்து கிளம்பி வந்துட்டாப்பில். வந்ததுக்கப்புறம் அவரை வந்து மெக்கானிக்கல் ஹெல்ப்பராக தான் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஃபேப்ரிகேட்டர்ஸ் அப்புறம் ஃபிட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்பேனரு ப்ரெஞ்ச் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது தான் வேலை. அப்போ ஒரு 6 மந்த் போனதுக்கப்புறம் அவர் வந்து வெல்டிங்கில் வந்து ஹெல்ப்பராக போட்டிருந்தாங்க. அப்புறமா அவருக்கு வந்த சூப்பர்வைசர் வந்து இவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஓரளவு நல்லா பண்ணுறான், நல்லா டிப்ளமோ படிச்சுருந்தான் நினைக்கிறேன் அந்த பையன். அதனால் வந்து இவனை வந்து ஃபோர்மேனாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்மேனாக போட்டாங்க. ஃபோர்மேனாக போட்டதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவன் வந்து சைட்டில் கற்றுக்கிட்டான். ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் அவனோட ஒர்க்கு. அதாவது ஒரு ஃபோர்மேனுக்கு வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணோம். இப்போ WQTலாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். டெய்லி வந்து அவனோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா வந்து வெல்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு ஸ்கில் உள்ள பையன். மற்றபடி இந்த NDT நாங்கள் இந்த ஆர்டிக்கு ஜாயின்ட்ஸ்லாம் வந்து எடுத்து கேட்டோம்னா கரெக்டாக எந்த ஜாயிண்ட்டை வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவான். ஒரு 1 இயர் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வெக்கேஷன் டைம் வந்துச்சு. வெக்கேஷன் டைம் வரல என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் ஊரில் போய் நான் சிசி பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா. அவட நான் சொன்னேன் பண்ணு அப்படின்னா, வேலை கிடைக்குமா அப்படின்னா, வேலை கிடைக்குமானா மேபி என்ன டெர்மினேட் பண்ணிட்டு ஒன்றா வேண்டா கியூசியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சும்மா ஒரு ஜாலியாக விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சும்மா தான் சொன்னான் நினச்சேன். உண்மையிலேயே வந்து ஊரில் போய் சிசி பண்ணி பாஸ் பண்ணிட்டான், நல்ல ஒரு மார்க் எடுத்திருந்தான் எல்லாத்துலேயுமே. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து இந்த கியூசியாகவே ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. என் பின்னாடியே வருவான், நான் என்னென்ன பண்ணுறனோ எல்லாம் கேட்பான், இது என்ன பண்ணுறீங்க, அப்போ இது எங்கே போனேன், இப்போ எங்கே வந்த, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட கேட்பான். நிறைய கற்றுக்கிட்டான் ஆனால் அந்த கியூசியாகவே அவனால் ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு கியூசியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு டைம் ஆகவும் என்ன ஆகுது அப்படின்னா, எங்களோட ப்ராஜெக்ட் வந்து முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இதில் யார் யாருக்கெல்லாம் விசா வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கோ, முடிகிற தருவாயில் இருக்கோ, அவங்கள ஃபுல்லாக வந்து டெர்மினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க, இனிமேல் யாருக்கு வந்து நாங்கள் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது இல்லை இந்த கம்பெனியில் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இவனுக்கும் அந்த ஒரு டைம் வந்து நெருங்கிடுச்சு. ஒரு 45 நாள் இருக்கும். அப்போ நான் சொன்னேன், நீ இப்போயே அப்ளை பண்ண ஆரம்பி மற்ற இடத்துக்கு, நீ வந்து ஃபோர்மேனாகவும் அப்ளை பண்ணலாம், கியூசியாகவும் நீ அப்ளை பண்ணலாம், உனக்கு தான் வந்து எல்லாமே தெரியும்ல, நல்ல நாலேஜ் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவனை வந்து எத்தனையோ சின்ன சின்ன கம்பெனி அங்கங்கன்னு நிறைய இடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தான். இவன் அப்ளை பண்ணது வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இதுகளில் தான் போய் வந்து அப்ளை பண்ணான். நிறைய இடங்களில் இவன் அப்ளை பண்ணதில் எந்த பக்கம் இவனோட சிவி யாருக்கு எப்படி ஷார்ட்லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு தெரில. ஓமனில் வந்து கல்ஃபார் அப்படின்னு ஒரு கம்பெனி, ரொம்ப ஒரு நல்ல கம்பெனி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்து இவனுக்கு வருது. அந்த இன்டர்வியூ கால் வர்ற டைம் வந்து, அந்த இன்டர்வியூ கால் வர்றதுக்கு ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் பற்றி வந்து கேட்டான். இது பேக்கிங் பண்ணுறது எப்படி, அதை அந்த ட்ரை பண்ணுறது எப்படி, எந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸு வந்து பேக் பண்ணணும், ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டான். நான் அதை பற்றி அவன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கும்டா, அந்த வேக்கம் பேக்கெட் எலக்ட்ரோன்லாம் பேக் சைடு பார்த்தோம்னா அதோட டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை ரீட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் அப்போ தான் அதை கையில் வச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்கான். அடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு இன்டர்வியூ வருது. ஓமன்லேருந்து டைரெக்டாக அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துலேயே வந்து அவன் வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணான். அவன்கிட்ட கேட்ட கொஸ்டின் ஒன்று ஒன்றுக்கு அவன் கண்ணு முன்னாடியே வந்து எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் அவங்க வந்து கொஸ்டினாகவே கேட்குறாங்க. ஆக்சுவலி ஐலண்ட் கேஸ் உள்ள வந்து ஃபோன்லாம் அலோடு கிடையாது. ஆனால் தம்பி வந்து சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் ஃபோனை உள்ளே தூக்கிட்டு வந்துடுவாப்ல. எப்படியோ செக்யூரிட்டி பிடிச்சார்னா ஒரு 6 நாள் ஆப்சன்ட் அடிப்பாங்க, ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விட்டு ஃபோனை வந்து சைட் உள்ளே கொண்டு வந்துடுறது. இந்த மாதிரி தான் ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் அந்த மாதிரி பண்ணனால அவனுக்கு கிடச்ச ஒரு சூப்பர் சான்ஸ் என்னென்னா இந்த இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூவில் ரொம்ப பயந்து பயந்து பேசிட்டு ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டான்.
அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவனுக்கு வந்து அந்த கம்பெனிலேயே கம்மியான சேலரி, ஆனால் முன்னே வாங்கின சேலரியை விட 5 டைம் அதிகம். அதே மாதிரி அவனை கியூசி வெல்டிங் இன்ஸ்பெக்டராக வந்து அந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஆஃபர் லெட்டரும் கிடச்சிருச்சு. பட் இதுவரை நடந்த எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. அப்புறமா அவன் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் இங்கே டெர்மினேஷன் கிடச்சி அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு நாங்கள் வெளியானதுக்கப்புறம் எதாத்தமாக அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அப்போ தான் நான் சொல்கிறேன், நான் ஓமன் வந்து 2 மாதம் ஆச்சு, வெல்டிங் இன்ஸ்பெக்டராக நான் செலக்ட் ஆகிட்டேன், சைட்டில் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறமா அதுக்கப்புறம் அவன் இப்போ அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கிட்டாலாச்சு, 3 வருஷம் 2 வருஷம் இருக்கு. இதே மாதிரி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணோம், எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வந்து கிளிக் ஆகும். ஸோ நம்ம ஹோப்பை வந்து விடக்கூடாது, கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து கிளிக் ஆகும். நம்ம எதுவும் ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா எதுவும் கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.